ஹாய், வணக்கம் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டார் பேபி டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான பொங்கல் தான் பார்க்க போகிறோம். இந்த பொங்கல் வந்து ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் கூட தேவையில்லை, பொங்கல் நம்ம தனியாகவே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி ஒரு கப் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கப் பச்சரிசிக்கு ஒரு கப் பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக காயத்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம் அரை ஸ்பூன், அப்புறம் 4 ஸ்பூன் நெய், அப்புறம் மிளகு அரை ஸ்பூன், முந்திரி 10 முந்திரி, இஞ்சி 1 சின்ன துண்டு இஞ்சி, இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ரொம்பவே டேஸ்டியான பொங்கல் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு, ஹீட் ஆனதும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஹீட் ஆனதும் அரிசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துடலாம். நல்லா நெய்யோட லைட்டாக ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. 2 மினிட்ஸ் இப்படியே நம்ம நல்லா வறுத்துக்கணும். ரொம்பவே பாசிப்பருப்போட பச்சை ஸ்மெல் போனால் பொங்கல் ரொம்பவே சூப்பராக இருக்கும், அதனால தான் இப்படி வறுக்கிறோம். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த கப்லையே 4 கப் தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம மூடி போட்டு 5 விசில் வர்ற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கலாம். ஐந்து விசில் வந்ததும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளுக்கு பொங்கல் நல்லாவே கரெக்டாக குக் ஆகி வந்திருக்குது. இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்தால் தான் நம்மளுக்கு பொங்கல் ரொம்பவே டேஸ்டியாக கிடைக்கும். இப்போ நம்ம பொங்கலை தாளிச்சிடலாம். பாத்திரம் வச்சுக்கோங்க, நெய் சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ மிளகு சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. மிளகு இது மாதிரி லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கணும், அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் ஜிஞ்சர், அதாவது இஞ்சியை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி பொன்னிறமாகிற வரை நல்லாவே வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி இப்போ பொன்னிறமாயிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை பொங்கலோடு சேர்த்துக்கலாம். பொங்கலில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
அவ்வளோதான், நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள் நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு. இந்த பொங்கலுக்கு சைடிஷ் கூட தேவையில்லை, அந்த பொங்கல் நம்ம தனியாக கூட சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுத்தா தான் மேலும் மேலும் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.